ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் சுப கிரகங்கள் குரு பகவான் பேர்ச்சி நிறைய இருக்குது குரு பயிற்சி இருக்குது சனிப்பெயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம் அப்படி போது இந்த குரு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இருந்து ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் அவருடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் அப்படி போது இந்த குரு பகவான் கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு தான் இருக்கிற வீட்டிலருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமாக பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடங்களை பார்வை செய்வார் அப்போ குரு இருந்து அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக அவர் சிம்ம ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக அவர் ராசியை பார்க்கிறார் அதாவது மற்ற கிரகங்களை காட்டும் குரு பார்க்குற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த நூற்றி நாற்பத்தைந்து நாட்களில் அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷத்துலேருந்து ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மொத்தம் சுமார் நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பேர்ச்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு டிரான்சிட் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது குருவுங்கிற ராசியை போய் பார்த்துட்ருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு சனியால் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் உங்களுக்கு இப்போ குரு உங்கள் ராசியை பார்க்குறது சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை மனக்குழப்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் வழிகள் இது அத்தனையுமே குறைஞ்சிரும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு ஒரு இறை அருள் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் ஏன்னா குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் அதை பார்க்கறது இந்த பயிற்சியில் நீங்கள் அடிக்கடி ஆலய தரிசனம் ஆன்மீக தரிசனம் போவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமில்ல நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம் பொருள் தனம் பேங்க் பேலன்ஸாக இருக்கும் பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் இருந்தால் கூட இந்த பயிற்சியில் கொஞ்சம் அடைக்கையே நீங்கள் வாசிக்கணும் இது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல உங்களுடைய மூணாம் அதிபதி குரு உங்களுடைய கோச்சாரத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே எதிர்பாராதவங்களுக்கு ட்ராவல் அமைவதற்கான வாய்ப்பு அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது அதோட நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் அதை உங்களுக்கு அமையும் அதோடு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நெருங்கிய உறவினர்களும் மகிழ்ச்சி சந்தோஷம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் இருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சுட்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றங்கள் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் எது காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்களும் உங்களை லேர்ன் பண்ணுவீங்க நிறைய சர்ச் பண்ணுவீங்க நிறைய ரீட் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஏனிங்கும் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த பயிற்சியில் உண்டு குறிப்பாக காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லார்ட்ரியில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது குறிப்பாக பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை ஈடுபடுத்திக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து நியூ அக்ரிமெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அந்த என்டர்டெயின்மெண்ட்க்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ரொம்ப நாளும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் டிலே ஆகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் இந்த பயிற்சியில் சொல்லணும் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது டாக்குமெண்டில் எதுவும் கிளியராக செல்லுன டாக்குமெண்ட்ஸ் ஆகும் பெண் வேலையாட்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அம்மாவால் நற்பலங்கள் வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் எது இருந்தால் அது ரெக்கவரி ஆகிரும் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பயிற்சி நார்மலாக இருக்குது வேலையில் ஒரு பெரிய ரெக்கக்னைஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் வேலையில் ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்காதீங்க அடுத்த பயிற்சியில் பெரிய லெவலில் முன்னுக்கு வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே நடப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குது பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது இருக்குது ஸோ லெஃப்ட் டு த சர்வீஸ் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்குது அதனால நீங்கள் உங்கள் சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க கூட இருக்கக்கூடிய கொலிக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க ஒரு விஷயம் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோடய வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கூடிய வரைக்கும் எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸாக போங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறார் அப்படி போது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அன்சைட்டுக்கான வைஃப் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது அப்ராவில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு நீங்கள் பாஸ்போர்ட்டோ அல்லது வீசாவோ எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் வெளிநாட்டு ஓவர்சீஸ் செய்திகள் எல்லாமே ஃபேவரபிளாக இருக்குது அப்பாவால் நன்மை உண்டு நீங்கள் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை வருவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் குரு உங்களுக்கு உருவாக்குவார் அல்லது நீண்ட தூரம் ஜேனி போவீங்க அடிக்கடி ட்ராவல் ஒரு சிலருக்கு ஏர் ட்ராவல் இது அத்தனையுமே குரு பண்ணுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக குரு உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறார் மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டாரம் அந்த நட்பு வட்டாரத்தால் நன்மை ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவங்களுடைய ஹெல்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உண்டு ஹெல்த் கண்டிஷனில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவு நார்மலாக இருந்துகிட்ருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தெய்வ அனுகூலத்தோடு அடிஷனலாக நீங்கள் வராகியனுடைய வழிபாடாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நடராஜருடைய வழிபாடு பண்ணுங்கள் குரு குரு தர்ஷாமூர்த்தியோடு இவர்களையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்